வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நிதி கட்டமைப்பை பலப்படுத்துமாறு பணிப்பு. எரிபொருள் தட்டுப்பாடு இந்த காரணத்தை கொண்டும் இடம்பெறாது, அரசு உறுதி. சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை, மஹிந்த அணி தீர்மானம். கோட்டபாய ராஜபக்சவின் நாடகத்தை அன்ரகுமாரா அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார், எதிர்க்கட்சி சாடல். அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறு கோரிக்கை, தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் குதிப்பு. நோயாளர்கள் நலன் கருதி மந்திகை வைத்தியசாலையில் புதிய மருத்துவ சிகிச்சை அலகை ஆரம்பிக்க நடவடிக்கை. அரிசி கடைகளில் திடீர் சோதனை, வர்த்தகர்கள் அதிருப்தி. விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கைதி உயிரிழப்பு, யாழ்ப்பாணத்தில் சம்பவம். மரணமடைந்த மத்ரசா மாணவர்களின் குடும்பங்களுக்கு நட்டகீடு. அடுத்த 36 மடத்தியாளர்கள் குறித்து வெளியானது முக்கிய அறிவிப்பு. எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள். சப்ஸ்கிரைப் செய்துள்ள பார்வையாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். எனினும் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள். எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும், குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தலையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயல்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்தார். நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி அன்ரகுமார் ரஜநாயக்க இவ்வாறு அறிவுறுத்தினார். நாட்டின் நிதிநிலைமையை ஸ்திரப்படுத்த சுயாதீன நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறும், அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையின் நிதி செயற்பாடுகளை செயற்திறன் மிக்கதாக்குவதற்கு நல்லதொரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பொருளாதாரம் மற்றும் நிதி கட்டமைப்புகளின் முழுமையான முன்னேற்றங்களை நெருக்கமாக ஆராய்ந்த பின்னர் மத்திய வங்கியினால் நிதி இஸ்ரமாக்கல் மற்றும் நிதி கட்டமைப்பை ஈடுகொடுக்கின்ற தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அதன்படி நிதி கட்டமைப்பில் தற்போதுள்ள பேரண்ட முன்மதியுடைய கொள்கைகளை அமுல்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. எந்தவொரு எரிபொருள் ரப்பு நிலையத்திலும் அல்லது எரிபொருள் தட்டுப்பாடு இந்த காரணத்தை கொண்டும் இடம்பெறாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணத்தின் தலைவர் ஜனக ராஜகருணா தெரிவித்தார். நேற்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அதன்படி நாட்டில் போதிய அளவு எரிபொருள் காணப்படுவதாகவும், நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்திற்காக அரசாங்கத்தின் நிறுவனமாக அந்த பொறுப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டிற்கு எந்தவிதமான சிக்கலுமின்றி வலுசக்தியின் அவசியத்தை பேணுவதற்கு முடியும் என்றும், தற்போது எரிபொருள் குறைவடைந்ததும் உடனடியாக யுனைடெட் பெட்ரோலியத்தின் 64 எரிபொருள் ரப்பு நிலையங்களுக்கும் பெட்ரோலிய கூட ஸ்தாபனத்தினால் எரிபொருளை விநியோகிப்பதற்கு அமைச்சின் செயலாளர், யுனைடெட் பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோலிய கூட ஸ்தாபனம் ஆகியன ஒன்றிணைந்து இதொடர்பாக கலந்துரையாடி தீர்மானத்திற்கு வந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தமது அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறு கோரியும், இட நெருக்கடிக்கு தீர்வு காணுமாறு வலியுறுத்தியும் அம்பாறை மாவட்ட ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்றைய தினம் இரவு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒன்றலில் இந்த மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 300 மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது தமது அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறு கோரி தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக ஒலிவில் வளாக பிரதான வீதிக்கு அருகில் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் வளாகத்தினுள் ஊர்வலமாக தீப்பந்தம் ஏந்தி வந்தனர். போலி தீர்வுகள் வேண்டாம், விடுதி வசதிகளை விரிவுபடுத்தி தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழகத்திற்கு உடனடியாக அழைக்கவும், மாணவர்களை துன்புறுத்தாதே, மாணவர்கள் மீதான அடக்குமுறையை நிறுத்து போன்ற ஸ்லோகங்களை ஏந்திய வண்ண மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. Yeah.
எலிக்காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோயாளர்களின் நலன் கருதி பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையில் புதிய மருத்துவ சிகிச்சை அலகை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது அதிகரித்து வருகின்ற எலிக்காய்ச்சல் தொற்றுநோய் காரணமாக வைத்தியசாலைகளில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகின்றது. நோயாளர்கள் விடுதிகளின் கட்டில்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் காணப்படுவதால் தரையிலிருந்து சிகிச்சை பெறும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல் தாக்கத்தால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதில் பெரும்பாலானவர்கள் பருத்தித்துறை பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். இதன் காரணமாக பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலைக்கு விஜயம் செய்த தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா வைத்தியசாலையின் நிலைமைகளை நேரில் ஆராய்ந்ததுடன் விடுதிகளில் தங்கியிருந்த நோயாளர்களையும் பார்வையிட்டார். குறிப்பாக மருத்துவ சிகிச்சை பிரிவில் எலிக்காய்ச்சல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஏனைய தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று பெரும் எண்ணிக்கையிலான நோயாளர்கள் அங்கு மருத்துவ சிகிச்சை விடுதிகளில் கட்டில்களின் எண்ணிக்கைக்கு மிகதிகமாக காணப்படுவதையும் அவர்கள் தரையிலிருந்து சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதையும் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இதொடர்பில் கவனம் செலுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா உடனடியாக வைத்தியசாலை நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடி புதிய மருத்துவ சிகிச்சை பிரிவு அலகு ஒன்றினை உடனடியாக உருவாக்கி அதனூடாக நோயாளர்களுக்கு சிகிச்சை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆலோசனை வழங்கினார். அந்த சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலையின் வைத்திய அத்தியஜகர் வைத்தியர் திவாகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜாவிற்கு எடுத்துரைக்கையில் புதிய அலகொன்றை ஆரம்பிப்பதற்கு ஆளுநர் பற்றாக்குறை நிலவுகின்றது என்றும் அதனை நிவர்த்தி செய்து தரும் பட்சத்தில் புதிய அலகை திறக்க முடியும் என்று தெரிவித்தார். இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜா யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை நிர்வாகத்தினருடன் உடனடியாக கலந்துரையாடலில் ஈடுபட்டு அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுத்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மேலும் இருவருக்கு எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் குறித்த நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை 44 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். தற்போது 32 பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் அனைவரும் பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள். இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை 7 பேர் இறந்திருக்கின்றார்கள். இவர்களிலே 6 இறப்புகள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்தும் 1 இறப்பு முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நோயாளர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் கொழும்பிலுள்ள கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. எங்களுக்கு 2 பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் மூலம் இந்த இருவருக்கும் லெப்டாஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிக்காய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தற்பொழுது நாங்கள் இந்த எலிக்காய்ச்சல் மேற்படி காய்ச்சலை எலிக்காய்ச்சலாக கருதி எங்களுடைய சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இக்காய்ச்சல் தற்போது பரவி வருகின்ற பருத்தித்துறை கரவட்டி சாவச்சேரி பிரதேச வைத்தியசாலை பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் பொதுமக்களை உடனடியாக அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது சம்பந்தமாக எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள். அதே போல் பிரதேச செயலாளர்களின் உதவியோடு அவர்களது கிராம மட்ட உத்தியோகத்தர்களின் மூலமாக கிராமத்திலே மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இலக்கினர்களாக விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம். அரிசி கடைகளில் திடீர் சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில் நேற்றைய தினம் கொழும்பு 10 மருதானை மரியக்கடை பகுதியில் உள்ள அரிசி கடைகளில் நுகர்வோர் அதிகார சபையினர் திடீர் சோதனையை மேற்கொண்டனர். விலைப்பட்டியல் காட்சிப்படுத்தப்படாமை அரிசியை பதுக்கி வைத்தல் மற்றும் அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்தல் போன்ற விடயங்களை நுகர்வோர் அதிகார சபையினர் கவனத்தில் கொண்டு இந்த திடீர் சோதனை நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தனர். இதேவேளை நுகர்வோர் அதிகார சபையினரின் திடீர் சோதனைகள் குறித்து வர்த்தகர்கள் தமது கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏனைய தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் 4 பேரிடப்பட்டுள்ளனர். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன்,
முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியப்பர், ஆ முகமட், ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுஜீவ சேனசிங் ஆகியோரின் பெயர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் பெயரிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ரட்நாயக் தெரிவித்தார். இந்த முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்திருந்தன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதுவ பண்டாரா தேசிய பட்டியல் உறுப்பினராக இருப்பதற்கு இதற்கு முன்னர் பெயரிடப்பட்டிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சபாநாயகர் அசோக ரன்வெலுவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகல காரியவசம் தெரிவித்தார். சபாநாயகர் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளார். எனவே சபாநாயகர் கல்வி தகமை காட்டி மக்களை ஏமாற்றியிருந்தால் அவர் பதவி விலக வேண்டும். இதற்கு முழு எதிர்க்கட்சியினரும் அரசாங்கத்தின் மனச்சாட்சியுள்ள உறுப்பினர்கள் ஆதரவளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். கோடபய ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் இருந்ததைப் போன்று பொம்மை பட்டதாரி அமைச்சர்கள் தேசிய மக்கள் சக்தியில் உள்ளார்களா, ஜனாதிபதி அன்ரகுமார தசநாயக்க கோடபாய பகுதி 2 மாறிவிட்டாரா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணா கேள்வி எழுப்பினார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். உண்மையில் கலாநிதி பட்டத்தை பெற்றுக் கொள்ளாமல் கலாநிதி என்று தன்னைத்தானே கூறிக்கொண்டு சபாநாயகர் மக்களை ஏமாற்றியிருக்கின்றாரா என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்த அவமரியாதையை போக்கிக் கொள்வதற்கு இனியும் தாமதிக்காமல் உண்மையை வெளிப்படுத்துமாறு சபாநாயகரை வலியுறுத்துகின்றோம். சபாநாயகருக்கு ஏற்படுகின்ற அவமானம் பாராளுமன்றத்திற்கு ஏற்படுகின்ற அவமானமாகும். சபாநாயகர் மீது மாத்திரமன்றி மேலும் சில அமைச்சர்களது பட்டங்கள் தொடர்பிலும் தற்போது தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. முன்னாள் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் இருந்ததைப் போன்று பொம்மை பட்டதாரி அமைச்சர்களாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலும் உள்ளார்களா, மக்களின் பாரிய ஆணையை பெற்றுள்ள கட்சியின் ரீதியில் நாட்டுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு ஜேவிபிக்கு உண்டும். அதேபோன்று சபாநாயகர் பொய் கூறுகின்றார் என்றால் உடனடியாக அவர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்துகின்றோம். அன்று கோடபாய ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில் அரசு தட்டுப்பாடு ஏற்பட்ட போது எதிர்க்கட்சி எம்பியாக அன்ரகுமார தசநாயக்க கடும் கண்டனங்களை முன்வைத்தார். ஆனால் இன்று அவரது ஆட்சியில் அதே பிரச்சினை ஏற்பட்டுள்ள போது அவரால் தீர்வினை வழங்க முடியாமல் இருக்கின்றது. அனுரா இப்போது கோட்டா பகுதி 2 ஆகின்றாரா என்றும் கேள்வி எழுப்பினார். அரசியாலை உரிமையாளர்களை அழைத்து ஜனாதிபதி அன்ரகுமார தசநாயக்க பல சந்தர்ப்பங்களில் கலந்துரையாடியிருந்தார். ஆனால் இன்னும் அந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றே கூறப்படுகின்றது. சிறைச்சாலை அதிகாரிகளால் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட கைதியொருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். நாவர்குடியைச் சேர்ந்த 40 கைதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட போது திடீரென்று மயங்கி விழுந்துள்ளார். இவரை சிறைச்சாலை அதிகாரிகள் வைத்தியசாலையை கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அண்மையில் காரைதீவு மாவடிப்பள்ளி பாலத்திற்கு அருகில் உழவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவத்தில் உயிரிழந்த சம்மாந்துறையைச் சேர்ந்த 6 மத்ரசா மாணவர்கள் மற்றும் பொதுமகன் ஒருவருமாக 7 குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் 250,000 ரூபாய் நஷ்டஈடாக வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. சம்மாந்துறை பிரதேச செயலாளர் SL முகமது ஹனீஃபா தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா கலந்து கொண்டு காசோலைகளை வழங்கி வைத்தார். அத்துடன் நஷ்டஈடு தொகையினை 1,000,000 அதிகரித்து வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அரசாங்க அதிபர் இதன்போது தெரிவித்தார். ஊழல் மோசடியை மட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்கின்ற வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி சனத் நந்திக குமாநாயக்க மற்றும் இலங்கை மாலைதீவுக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எலிக் வால்ஸ் ஆகியோருக்கிடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று சந்திப்பு நடைபெற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். ஊழல் மற்றும் மோசடியை ஒழிப்பது தொடர்பில் கனடா அரசாங்கத்தின் அனுபவங்களை இலங்கை அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்வது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையின் பொருளாதார பின்னடைவுக்கு முன்பு காணப்பட்ட அரசியல் கலாச்சாரமே காரணம் என்று சுட்டிக்காட்டிய அவர், தற்போதைய அரசாங்கம் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். நாட்டில் 2 பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 17 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அடுத்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார். அந்த வகையில் வேலனை பிரதேச இடர்பிரிவு, சங்கானி பிரதேச இடர்பிரிவு மற்றும் சண்டலிப்பாய் பிரதேச இடர்பிரிவுக்கு உட்பட்ட கிராமங்களிலேயே இந்த பாதிப்புகள் பதிவாகியிருக்கின்றன. இதேவேளை தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து வருவதால் அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில்
அவ்வப்போது கனமழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணம் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா.com என்னும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.